ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதா கிச்சன். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பெருமாள் சாமி கும்பிட போகிறோம், வாங்க பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை, சனிக்கிழமை வந்து இது விசேஷமான நாள், முதல் சனிக்கிழமை கும்பிடுவோம். அதுக்கு வந்து நம்ம வெண்பொங்கல் தான் செய்வோம், உப்பு போட்டு தான் செய்வோம், வேறு எதுவும் போடுவோம். விருப்பப்பட்டவங்க சக்கரை பொங்கல் செய்வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டு பழக்க பிரகாரம் நாங்கள் வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம். அதில் தயிர் ஊற்றிருப்போம், தயிர் வெல்லம் போட்டிருப்போம். இப்போ இதில் வந்து பழங்கள்லாம் கட் பண்ணி போடுவோம், வாழைப்பழம், வாழைப்பழங்கள் எல்லாம் என்னென்ன பழம் இருக்கோ அது போடலாம். சாத்துக்குடி, ஆப்பிள் கொஞ்சம் போடுறோம். இந்த மாதிரி சாத்துக்குடியை இப்படி பிரித்து போடுவோம். இப்போ சுண்டல் செஞ்சு வச்சுருக்குறோம், வடை செஞ்சுருக்குறோம், உளுந்து வடை செஞ்சுருக்குறோம், கார வடை செஞ்சுருக்குறோம். காய்கறியில் வந்து கொத்தவரங்காய், அவரைக்காய், முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், வாழைக்காய். குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 9 வகையும் செய்வாங்க, 11 வகை காய்கறியும் செய்வாங்க, அவங்கவுங்க விருப்பம்தான் அது. இப்போ வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சுண்டலும் செஞ்சுருக்குறோம். இப்போ எல்லா இந்த மாதிரி எல்லா பழங்களும் இதில் போட்டாச்சு. வாழைப்பழம், சாத்துக்கொடி, இந்த ஆப்பிள்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இது கொஞ்சம் வடையும் போட்டுட்டு இந்த மாதிரி பிச்சு போடுவோம். அவங்க வடையாக மசால் வடையில் வந்து சனிக்கிழமை நான் வந்து சோம்பு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம், இன்றைக்கு மட்டும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கும். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு இந்த டேஸ்ட் வந்து எப்பவுமே கிடைக்காது, நம்ம மற்ற நாள்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கி தான் இது மாதிரி சாப்பிட முடியும். இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக கொடுப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இந்த வெல்லம் போட்டிருக்கோம், கொஞ்சம் காரமும் இருக்கும், வடையில் இருக்கிற காரம் இருக்குது. இந்த பழங்களோட ஸ்வீட்டு எல்லாம் செஞ்சு இது ஒரு வகையான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம், நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.